ஒரு நிமிஷம் பின்னாடி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்புத்தேவன் சாரோடு நான் இணையும் மூன்றாவது படம். முதல் படம் அரியன் 305 கடவுள். அதுல ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதில ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு, அவ்வளவு போற இடத்துல எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கிறவங்க அவ்வளவு கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்னைக்கும் அதை நினைச்சு நினைச்சு என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரெண்டு படம் லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு. மூன்றாவது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த ரெண்டை விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்புத்தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். படத்துக்கு ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஓவரையில கடற்குள்ள போயாச்சு. நான் மதுமித எல்லாரும் ஃபுல்லா ரிசப்ஷனுக்கு போற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டு இருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படிதான் காத்து அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க கலைங்க அப்படியா சார்? உடனே இப்படி தலையில லேசா கழிச்சு விட்டு, பொட்டை லேசா அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸா ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துட்டு போனா பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரியல. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றது எது பண்ணுறது, எதுல பொட்டு வச்சோம், எதுல பொட்டு வைக்கல, எதுல தலையை கழிச்சு விட்டோம், அப்புறம் போ பிடிபட்டுருச்சு. நேரம் உள்ளுறேன், சீன் நம்பர் 55 என்னென்ன இருந்தது உடனே ஒரு போட்டோ, அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்றதுக்குள்ள மேசிவ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது கண்டினியூஸா எடுத்திருந்தா அந்த கஷ்டம் இருந்திருக்காது. வேற சில சூழ்நிலைகளால இப்படி எடுக்க வேண்டியதா போச்சா, அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர், அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ள உள்ள போயாச்சு. உள்ள போனா போட்டுக்குள்ள உட்கார ஆரம்பிச்சா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சு ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லயே மொத்த வாண்டியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லா வரணுமே என்ன பண்ண, ஒரு பயத்தோட உட்கார்ந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்துல இருக்கிற லேசான ஒரு ஆளை அப்படியே உள்ள போனா தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 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 மூணு வேலையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்ப சொல்றாரோ அப்ப எந்திரிச்சு ஷார்ட் அப்படின்னு அப்படியே நைட்டு அப்படியே ரூம்ல போய் படுத்தா எங்களை அறியாம ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. சோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதுல இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது. இதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒண்ணு சிம்புத்தேவன் சார், அந்த அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லும்போது என்ன இவ்வளவு நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்றது, ஏது பண்றது, இதை விஷுவலைஸ் பண்றதுனாலே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு, இது எப்படி எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கடைசியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அந்த மேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கும். சிம்புத்தேவன் சார் படத்துக்குள்ள உள்ள போனா கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர், இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்துல என்னை ரசிக்க வைத்த இருவர், யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு, பல இயக்குநர்கள்ட்ட போய் அதே பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துறாரு. ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி டைரக்ட் ஆர்டிஸ்ட் ஆயிட்டார் அவரு. அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்றதை பார்த்து அவ்வளவு ரசிச்சேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோட அருமையா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு. பிரமாதம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்புறம் கௌரி, கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த போட்டுக்குள்ள அத்தனை பேரோடையும் ஈக்குவலா அழகா இணைஞ்சு நடிச்சது. ஏன்னா நிறைய பேருக்கு அங்க உள்ள இருக்கிற குளப்புள்ளி, லீலா, ஜெஸ்ஸி இவங்களுக்கு எல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழ்ல, அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகா இணைஞ்சு வந்தது கௌரி. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். அடுத்தது எங்களை எல்லாம் சிரிக்க வைத்த இருவர்,
சினி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் அற்புதமான அனுபவங்களோட அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பெர்ஃபார்மன்ஸில். பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸுகளை சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாம அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரிச்சு சிரிச்சு வேலை பார்த்தோம். ஸோ டைரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்சற அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. அருமையான விஷயம். அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர் குளப்புள்ளி லீலாவும் ஜெசியும். இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது, பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோட சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சு வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க. தே ஆர் ஆல் வெரி கிரேட். அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர் மதுமிதா அண்ட் ஷாரா. என்னன்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க, நாம அமைதியா இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா ஷாரா விதவிதமா காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்துல அவ்வளவு அப்படியே சட்டலா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, தூக்கி சாப்பிடுவாரு போல இருக்கு. மதுவா அவங்க கையில கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெடினஸ் அப்படி டான் வந்து அப்படி நிக்கிறது என்ன, ஜூட்டா வந்து நிக்கிறது என்னன்னு, ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிடும் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மள துடிப்போடையே வச்சிருந்தது அவங்க வந்து நான் சொன்னா அது மிக இல்லை, அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர் இந்த குட்டி பையனும் சுண்டலியும். இந்த படத்துல அந்த குட்டி பையன் த்ரோட் இங்க கூட வந்துட்டு இவ்வளோ அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோட சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இப்பவே பல லாங்குவேஜ் தெரியும், அழ சொன்னா கேசருமே இல்லாம அந்த பையன் அழுவான். ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்துல பெரிய ஹீரோவா அந்த பையன் வருவான்னு நான் இன்னைக்கு வாழ்த்துறேன். அதே மாதிரி சுண்டலி, இத்தனை பேருக்கு நடுவில் அழகான ஒரு சுண்டலி நடிச்சிருக்கு. வழக்கமா சுண்டலினா ஜம்ப் பண்ணி தாவி குச்சி அங்கங்க ஓடும், அந்த சுண்டலியும் பொங்கல் போட்ட மாதிரியே வரும். ஸோ வாரணம் கூப்பிட்டா வரும், தோல் ஏறினா தோல் ஏறிடும், அப்படியே அமைதியா நிதானமா பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு எலி. சரி, ரெண்டு பேரும் என்னை மயக்க என்ன யோசிக்க வைத்த இருவர். அடுத்தது என்னை மயக்க வைத்தது அந்த படகும் அந்த கடலும். சும்மா அழகான ரம்யமான ஒரு சூழல்ல அற்புதமான ஒரு ஒரு செட்டப்பு அருமையா இருந்தது. ஸோ இது இதற்கு பிறகு என்னை சிலிர்க்க வைத்த இருவர் ஜிப்ரான் சாரும் அண்டு ஒளிப்பதிவாளர் மாதேஷ் சாரும். ஸோ இயக்குனரோட அந்த கற்பனையை ஒளி வடிவத்திலையும் ஒளி வடிவத்திலையும் அழகாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து திரையில அந்த உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆல் கிரேட், அட்டகாசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களை தாண்டி இயக்குனர் டீம், அந்த இயக்குனருடைய வலதுகரமாக இருந்த கருப்புசாமி வேலிலேருந்து ஆரம்பித்து அந்த இயக்குனர் டீம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், அது மாதேஷார் சொன்ன மாதிரி அந்த மீனவர்கள், அவர்கள் மட்டும் அந்த போட்டை ஆடாமல் அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஊறி போயிருப்பாங்க. அப்படியே ஊர் கையெல்லாம் சொத சொதன்னு ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்படியே த்ரோ த ஷூட்டிங் அப்படி இருந்திருக்காங்க அவங்க. அற்புதமான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. இந்த சிம்புத்தேவன் சாருடைய அழகான கடல் சார்ந்த ஒரு கற்பனை இன்னைக்கு திரையேற போகிறது ஆகஸ்ட் 2. இந்த போட்டை அற்புதமாக கரை சேர்க்க வேண்டியது மீடியாவும் மக்களுடைய பொறுப்பு. நல்ல படமாக வந்திருக்கு, ரொம்ப மனசுக்கு. இன்னைக்கு இந்த அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உழைப்பா இருக்கு. இந்த படம் அருமையா வந்திருக்கு, நல்ல படம். கண்டிப்பா மவுத்து டாக்லேயே பரவே இருக்கும். இதுவும் நாளைக்கு ஒரு மஞ்சு மண் வாய்ஸ் மாதிரி வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு படம். நிச்சயமா அந்த படம் வெற்றி வரும். தேங்க்யூ. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் அங்கிள் ஃபார் லைக் ஆக்டிங் வித் ஹிம், அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஃபேமிலி வென் ஐ வாஸ் இன் தி போட். வெரி ஹார்ட் லைக் சன்லைட் எல்லாமே. ஸோ என்ன சொல்லுவான்னு தெரியல. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. நன்றி.